ஒருத்தர் வந்து செம்ம கோவங்க. என்ன சொல்றேன், என்ன கேட்டு போட்டுருக்கீங்க, என்ன கேட்டு போட்டுருக்கீங்க அப்படின்னா, நான் சொன்னேன் அப்பா யார்ட்டு நான் கேட்கல, கேட்காமத்தே அது போட்டேன், எதுக்கு நம்ம கேட்டு போடணும், கோவுறதா, இதுக்கே கோவப்பட்ட அப்படி. இன்னொரு கோவத்தில் நீங்க கோயம்புத்தூர் போக போறீங்க, அதுதான் இந்த கோவம். புரியல, நீங்களாம் யோசிப்பீங்க இந்த லாக்டவுனில் பூரா கிறுக்கன் ஆகிட்டான் போல அப்படின்னு சொல்லி. ஏன் ஸ்ப்ரே அடிச்சேன்னா, இந்த வீடு நான் வேறு சிந்தி கட்டினது, சிமல் வரக்கூடாதுல்ல, ஆனால் சிமல் ரொம்ப கெட்ட சிமல் வருது, ஏதோ புனவாடம் மாதிரி. ஓ பாடி ஸ்ப்ரே, அப்போ டெட் பாடி ஸ்ப்ரே நினச்சிருக்காது, பாடி ஸ்ப்ரே. இது கூட பரவாயில்லங்க, நேற்று ஒருத்தன் டிப்ஸ் கொடுக்கேன், மாப்பிள்ள பேனா. மழை வெஞ்சி தண்ணியை பார்த்தாலே ஒரு சந்தோஷமாயிரும், அப்படியே ஆலங்கட்டி மலையை பிடிக்கிறது, விளையாடுறது, மலையில் நனைகிற எல்லாருக்கும் பிடிக்கும். நானும் சம்பாதிச்சு பிஸ்னஸ் பண்ணி ஒரு பெரிய கப்பலை வாங்கி இலங்கைக்கு விடலாம்னு பார்த்தேன், இந்த லாக்டவுனில் அது நடக்காமல் போச்சு. இருந்தாலும் விட்டுருவோனா, முயற்சியை விடலை, முயற்சியை விடலை, கப்பலையும் விடலைன்னு சொல்லி நானே ஒரு சிம்பிளாக ஒரு கப்பலை செஞ்சு மூணு எழுத வயசாகியும் எருமாடாயும் கப்பல் ஒரு பழக்கம் விட மாட்டேன்னு நம்மளை விட்டு ஆட்டோமேட்டிக்காக அது வராது. அந்த அந்த தண்ணியை பார்த்தா ஒரு புதுகலம், மலையில் நனைகிறது, அது மாதிரி இது கப்பல் உடனே ரொம்ப நாள் ஆசை. இன்னைக்கு 30 வருஷம் கழிச்சு நிவர்த்தி செஞ்சுருக்கேன், அந்த கப்பலுக்கு பிரச்சனையே கிடையாது. எங்களுக்கு பிடிக்காத பேப்பர் பாரு, கணக்கு பரிசு பிடிக்காது, இங்கிலீஷ் பரிசு பிடிக்காது, ஆனால் ரெண்டு நோட்டையும் கழிச்சு தான் கப்பல் செய்யும், அது மாதிரி நினைக்கிறேன். ஓகே, இப்போ நாங்கள் ஒரு கிராமத்துக்கு காது ஊத்துக்காக போகிறோம். காது ஊத்துக்கு போய் மூஞ்சிலே ரெண்டு குத்து வாங்கிட்டு வர இடமும் இருக்கு. இந்த இது ரெண்டும் ஏன் வருதுன்னா, இன்னைக்கு மட்டன் சிக்கன் கேள்விப்பட்டுச்சு, முத்துராலாம் முதலாக ஏறி 5 முளப்பூ, அது 2 முளப்பூ, பட்டு நாங்கள் குளிக்க மாட்டோம், வேறு வழி கிடையாது, இப்போ நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். அப்படி என்ன 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 பூரா அலருவாங்க, அது நாங்கள் சமாளிச்சிருவோம். அது அதிகாரிகள் பேர் சொல்லுங்க. கடல் அரிப்பை தடுக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? லேசா சொரிஞ்சு விடணுமா? நானே தலையை சொரிஞ்சுட்டு போனாத்தான் இந்த தேசியத்தை பத்தி. காந்தி நம்மளுக்கு என்ன வாங்கி தந்தார்? ஒரு நாள் லீவ் வாங்கி தந்தார். ஏன் சார் மார்க் கிடையாதா? மயிலுக்கு அளவுக்கும் அவன் குணத்துக்கும் அவன் கண்ணு சிமுட்டுக்கும் கண்டிப்பா பிச்சைக்காரன் தான் மாப்பிளா வருவான். எனக்கு இக்கட்டான சொல்லுவாங்க மாப்பிள்ள, நீ வாழ்ந்து எழுச்சிய போற வாழ்க்கை வரும். அற்புதமான எழுத்தாளர், நான் சின்ன வயசில் இப்போ தேடி தேடி படிக்கிறது அவருடைய கரிசல் கதைகள், அதே போல் தாத்தா சொன்ன கதைகள், நாட்டுப்புற கதை களஞ்சியம் பாருங்கள், எவ்வளோ உழைப்பு பாருங்கள், நிறையா நம்மளை விட்டு தொலைந்து போன மறந்து போன கதைகள்லாம் தோண்டி எடுத்து வளர்ந்த தலைமுறைக்காக, இளைய தலைமுறைக்காக, புத்தக பிரியர்களுக்காக அவர் படித்தது. அதெல்லாம் சின்ன வயசில் ரொம்ப படித்து படித்து நேசித்த ஒரு எழுத்தாளர் இன்னைக்கு நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்கான்றது ரொம்ப வருத்தமான சம்பவம். இனிமேலாவது அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறோம், அவர் பெருமையை அறிஞ்சுக்கிறோம்னு நினச்சா, அவருடைய ஏராளமான புத்தகங்கள் அந்த நாட்டுப்புற கதை அந்த மொழி நடையிலேயே, அந்த வட்டார மொழியிலேயே அதனுடைய உரைநடை இருக்கும்.
படிக்க படிக்க சுவாரஸ்யமாக இருக்கும். ரொம்ப பெரிய புக்கு படிக்க முடியாது, சின்ன புக்காக படிக்கலாம். படிக்கிறப்ப அவருடைய பெருமையை மூன்றாம் தலைமுறை ஒருத்திட்ட வந்து செம்ம கோவங்க. என்ன சொல்றேன், என்ன கேட்டு போட்டுக்கீங்க, என்ன கேட்டு போட்டுக்கீங்க அப்படின்னா, நான் சொன்னேன் அப்பா யார்ட்டையும் நான் கேட்கல, கேட்காம கேட்டு போட்டேன். எதுக்கு நம்ம கேட்டு போடணும், கோவறதா? இதுக்கே கோவப்பட்ட அப்படி இன்னொரு கோவத்தில் நீங்கள் கோயம்புத்தூர் போக போறீங்க, அதுதான் இந்த கோவம். புரியல, நீங்களா யோசிப்பீங்க, இந்த லாக்டவுனில் பூரா கிறுக்கன் ஐட்டம் போல அப்படின்னு சொல்லி ஏன் ஸ்ப்ரே அடிச்சேன்னா, இந்த வீடு நான் வேறு சிந்தி கட்டினது, சிமல் வரக்கூடாதுல்ல. ஆனால் சிமல் ரொம்ப கெட்ட சிமலாக வருது, ஏதோ புனவாடம் மாதிரி. ஓ பாடி ஸ்ப்ரே, அப்போ டெட் பாடி ஸ்ப்ரே நினச்சிருக்கூடாது, பாடி ஸ்ப்ரே. இது கூட பரவாயில்லங்க, நேற்று ஒருத்தன் டிப்ஸ் கொடுக்கேன், மாப்பிள்ள பேனா. மழை வெஞ்சி தண்ணியை பார்த்தாலே ஒரு சந்தோஷமாயிரும். அப்படியே ஆலங்கட்டி மலையை பிடிக்கிறது, விளையாடுறது, மலையில் நனையிற எல்லாருக்கும் பிடிக்கும். நானும் சம்பாதிச்சு பிஸ்னஸ் பண்ணி ஒரு பெரிய கப்பலை வாங்கி இலங்கைக்கு விடலாம்னு பார்த்தேன். இந்த லாக்டவுனில் நடக்காமல் போச்சு, இருந்தாலும் விட்டுருவோன்னா முயற்சியை விடலை, முயற்சியை விடலை, கப்பலையும் விடலைன்னு சொல்லி நானே ஒரு சிம்பிளாக ஒரு கப்பலை செஞ்சு மூணு எழுத வயசாகியும் எருமாடாயும் கப்பல் ஒரு பழக்கம் விட மாட்டேன்னு நம்மளை விட்டு ஆட்டோமேட்டிக்காக அது வராது. அந்த அந்த தண்ணியை பார்த்தா ஒரு புதுகலம், மலையில் நனையிறது, அது மாதிரி கப்பலுடன் ரொம்ப நாள் ஆசை. இது 30 வருஷம் கழிச்சு நிவர்த்தி செஞ்சுருக்கேன். அந்த கப்பலுக்கு பிரச்சனையே கிடையாது. எங்களுக்கு பிடிக்காத பேப்பர் பாரு, கணக்கு பரிசு பிடிக்காது, இங்கிலீஷ் பரிசு பிடிக்காது, ஆனால் ரெண்டு நோட்டையும் கழிச்சு தான் கப்பல் செய்யும். அது மாதிரி நினைக்கும். ஓகே.